கார்த்திகிட்ட எடுத்துட்டு வாமா, பொண்ணு மாப்பிள்ள வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது இல்லையா? ஆ, துப்பை எடுத்துட்டு வரட்டும். அண்ணா, முத தடவை உனக்கும் அன்னைக்கும் ஆர்த்தி எடுக்கிறேன், காசு போட மாட்டியா? வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல வலது காலை எடுத்து வச்சு அரிசி படியை தள்ளிட்டு உள்ள போமா. அபி, இங்க வாமா, உன் கையால வந்து காமாட்சி அம்மா விளக்கேத்து. சரி, ரெண்டு பேரும் போய் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்க பார்பி, எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா எனக்கு பயமா இருக்கு. புது வீடு, புது ஆளுங்க, எல்லாமே புதுசா இருக்கு. அதான் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத பார்பி, எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். உகுந்த வீட்டுல முதல்ல நீ தான் பால் காய்ச்சணும். போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வா. பொண்ணு வீட்ல இருந்து சீல் ஜாமம் வந்திருக்குங்க, எங்கங்க இறக்கிக்கணும்? டே இறக்கி இப்பா, நாங்க அப்புறமா எடுத்து உள்ள வச்சுக்கிறோம். என்னம்மா இவ்வளவு நேரமா பால் காய்ச்சற? நான் எப்பவோ அடுப்புல வச்சானா, இன்னும் பொங்கவே இல்லையே. அடுப்ப பத்த வச்சாதாமா பொங்கும். இது கூட உங்க வீட்டுல உனக்கு சொல்லி தரலையா? உன்னை வச்சுட்டு என்னதான் பண்ண போறேனோ தெரியல. இங்க பாருமா, நீ உங்க வீட்டுல எப்படி இருந்தா தெரியாது. ஆனா இங்க காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து தெருவாசம் பெருக்கி கோலம் போட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கறது, சமைச்சு கொடுக்கறது, எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். உங்க அம்மா இதெல்லாம் நீ உங்க வீட்டுல செஞ்சது இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்காக அப்படியே இருந்துட முடியுமா? இங்க செஞ்சு பழகிக்கோ. என்ன என்னது, 5 மணிக்கா? 9 மணிக்கு தானே நம்ம வீட்டுல எழுந்திருப்போம். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லா வேலையும் செஞ்சிருவேன்.